இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு சூப்பும் வாழைத்தண்டு சாலடும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வாழைத்தண்டுக்கு கால் கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை அரைச்சி எடுத்துகிட்டு கொதிக்க வைக்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு போட்டோன்னா சூப்பர் ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு சாலடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால் கப் வந்து குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கொடை மிளகா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கால் கப்பு. இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து வாழைத்தண்டு. இது வந்து லெமனில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும், நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் குவான்டிட்டியை. நான் இங்கே வந்து கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேர்க்கடலை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாதாம் எது வேணாலும். அப்புறம் கொத்தமல்லி புதினா. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துடலாம். இப்போ எண்ணெயில் கடுகு தாளிச்சு இதில் போட்டு கலந்துட்டு காரத்துக்கு லைட்டாக பெப்பர் போட்டு இன்னொரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு தாளிச்சு இதில் போட்டதுக்கப்புறமா பெப்பர் போட்டு கலந்துடலாம். ஸோ இது கூட கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுடலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க, அதுக்கப்புறமா இது மாதிரி கல் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இதை சர்வ் பண்ணிடலாம்.